குற்றவியல் நடைமுறை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 173 எட்டாவது பிரிவின் கீழே நீங்கள் ஃபர்தர் எவிடன்ஸ் வரும்போது, நீங்கள் உங்களுக்கு கூடுதலாக டாக்குமெண்ட்டோ ஓரல் எவிடன்ஸோ கிடைக்கும்போது நீங்கள் திரும்ப விசாரணை செய்கிறதுக்கான அனைத்து உரிமைகளும் காவல்துறைக்கு இருக்குது. சரி, அதை நீங்கள் மெஜிஸ்ட்ரேட்டில் சப்மிட் பண்ணலாம். அப்படி இருக்கிற போது காவல்துறைக்கு இருக்கக்கூடிய கடமையை வந்து அவங்க செய்கிறதான செய்வாங்க, அதையே நீங்கள் தடுக்கணும். உங்களுக்கு தான் மடியில் கணம் இல்லையே, அப்புறம் எதுக்காக நீங்கள் அதை தடுக்கணும்? அதுவும் சட்டமன்றத்தில் ஒரு சாதாரண நபர் அல்ல அவர், அவர் இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லலாமே, மடியில கணம் இல்ல, விசாரிங்க, யார் வேணா வந்து விசாரிங்க, எத்தனை முறை வேண்டுமானாலும் விசாரிங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு என்னன்னா, இப்ப இந்த கொடநாடு வழக்குங்கிறது ஒரு கிரைம் மூவி மாதிரி போயிட்டு இருக்கு, ஒரு சினிமா. எத்தனை கொலைகள், முதல்ல ஒரு அந்த கனகராஜ் என்ற கொலை செய்யப்படுகிறார். அவர் யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய டிரைவர். அதுக்கப்புறம் சயன் என்பவரை வந்து அவர் கேரளால இருந்து கூப்பிட்டு வந்தார், 11 பேர் கொண்ட கூலிப்படை. அதுல சயன் ஒருத்தர் வந்து முக்கியமான நபர். அவரையும் கொலை செய்ய முயற்சி நடந்து ஒரு ட்ரக் வந்து ஏற்றி அவருடைய மனைவியும் குழந்தையும் பச்சிளம் குழந்தையும் படுகொலை செய்யப்படுறாங்க, இவர் தப்பிச்சிடுறார். அதுக்கப்புறம் சயனே வந்து ஒரு சாமுவேல் அப்படிங்கக்கூடிய ஒரு தையல்கா பத்திரிகையினுடைய ஒரு ரிப்போர்ட்டர், அவர் ஒரு பேட்டி எடுக்கிறார். அந்த பேட்டியில சயன் சொல்றார், இது போல கனகராஜுங்கிறவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுல இது இருக்கு, அவர் பார்த்துப்பார் அப்படின்னு அவர் சொன்னதாக அவர் சொல்றார். அந்த டாக்குமெண்ட்ல அவரே சொல்றார். அதற்கப்புறம் ஒரு திலீப்ங்கிற ஒரு சிசிடிவி ஆபரேட்டர், குடநாட்டுடைய சிசிடிவி ஆபரேட்டர் தினேஷ், தினேஷ் வந்து படுகொலை செய்யப்படுறார், தற்கொலை செய்து தூக்கு மாட்டி தற்கொலை செய்யறார். அதுக்கு தற்கொலையா கொலையாங்கிறதும் விசாரணை தான். அப்போ இத்தனை கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதை விசாரணை செய்ய வேண்டுமா வேண்டாமா? இது சாதாரண ஒரு பங்களா இல்ல. முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முகாம் அலுவலகமாகவே அதை வந்து செயல்படுத்திட்டு வந்தார். அங்கிருந்தே வந்து சட்டமன்ற, அதாவது தலைமைச் செயலகம் போல அது அங்கே செயல்பட்டு வந்தது. ஒரு முதலமைச்சர் தங்கியிருந்த இடம் தலைமைச் செயலகமாக கூட சில நேரங்களில் அது வந்து அதிகாரப்பூர்வமற்ற தலைமைச் செயலகமாக கூட செயல்பட்டு வந்தது. அப்போ அதில் இத்தனை கொலைகள் நடக்கிறது என்று சொன்னால் அதை விசாரிக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்யும் போது ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் இது போன்ற கருத்துக்களை சொல்லக்கூடாது, பதறக்கூடாது. முதல்ல சரி, தப்பு இல்லைன்னா பதறக்கூடாது. அதுதான்